வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர் வித்யா சரஸ்வதி நியூ பெருங்களத்தூர். அவங்க நமக்கு இந்த ஃப்ளவர் வாஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த இமேஜ் பார்த்தும் நீங்கள் போட்டுடலாம். அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இது ரொம்ப ஈஸியான ஃப்ளவர் வாஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் உங்களுக்கு இமேஜஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் வித்யா சரஸ்வதி மேம்க்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னோட நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். இது வீட் நாட்டில் தான் போட்டிருக்காங்க. 5 பெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 இதழாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு இந்த இமேஜ் பார்த்தாலே நீங்கள் போட்டுடலாம். ஒருவேளை உங்களுக்கு இது புரியலைன்னா வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரத்தில் நான் வீடியோ போட்டுறேன். வீட் நாட் போட்டிருக்காங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் போடுறோம் பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம வயர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே போல் வயர்ஸ் எடுத்துக்கணும். 25 வயர்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. 25 வயர்ஸும் 2.5 அடி எடுக்க சொல்லியிருக்காங்க. நான் ஃபினிஷ் பண்ணால் தான் எனக்கு அந்த 2.5 அடி கரெக்டாக வந்திருக்காருங்கிறது எனக்கு தெரிய வரும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்களோ அதை உங்களுக்கு அப்படியே நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். 2.5 அடியில் 25 வயர் 25 வயர்ஸ் 2.5 ஃபீட்டில் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் பண்ணிவிட்டு அந்த வயர்ஸ் எல்லாமே நம்ம எப்போவும் நார்மலாக ஃப்ளவர் வாஸ்க்கு எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே போல் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு வீட் நாட் போட்டுக்கோங்க. ரன்னிங் வயர் வச்சு வீட் நாட் போடணும். வீட் நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து ரெண்டு வரிசை போட சொல்லியிருக்காங்க. 2 லைன்ஸ் மட்டும் நம்ம வீட் நாட் வச்சு வீட் நாட் ரன்னிங் வயர் வச்சு போடணும். போட்டு முடிச்சுட்டு கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நமக்கு 50 வயர்ஸ் அதில் இருக்கும். 25 நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், அது நமக்கு 50 வயர்ஸாக ஆகும், மல்டிப்ளை ஆகும். அடுத்து அந்த 50 வயர்ஸையும் நம்ம 5 பெட்டல்ஸ்க்கு பிரிக்கிறோம். 10 10னா நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா நமக்கு 5 பெட்டல்ஸ் கிடச்சிரும். அந்த 10 வயர்ஸையும் எடுத்து ஒரு வயர் எடுத்து 10 வயர் எடுக்கிறோம். ஒரு பெட்டலுக்கு நமக்கு 10 வயர்ஸ் தேவைப்படுது. அந்த 10 வயரில் ஃபஸ்ட்டு ஒரு வயர் எடுத்து நம்ம வீட் நாட் போட்டு கொண்டு வரணும். பீட்ஸ் கொடுத்து வீட் நாட் போட்டு கொண்டு வரணும். அதே போல் தான் ஒவ்வொரு பெட்டலாக போடணும். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலைன்னா வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒரு சில ஃப்ளவர் வாஸ் வீட் நாட்டில் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது ஏற்கனவே இந்த ஃப்ளவர் வாஸ் போட்டிருக்கோம். ஆனால் இந்த சுற்றி கயிறு மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த ரோப் டிசைன் அது மட்டும் போடலை. ஷாலினி ராவ் ஃப்ரம் கர்நாடகா, அவங்க தான் நமக்கு இந்த 2 ஃப்ளவர் வாஸ் டிசைனும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஷாலினி ராவ் ஃப்ரம் கர்நாடகா. இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் கொஞ்சம் பெருசாகவும் இருந்ததுனால இந்த இமேஜ் நான் எடுத்து வச்சுருந்தேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அதே போல் இப்போது ரீசெண்டாக இந்த இமேஜஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எம் விமோ 27 வயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 ஸ்கேல் அளவு எடுத்திருக்காங்க. கிருஷ்ணகிரி, எம் விமோ ஃப்ரம் கிருஷ்ணகிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை தெரியலைன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வீடியோவாக சீக்கிரமாக போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய நியூ அப்டேட்ஸ் கிடைக்கும். சீக்கிரமாகவே வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.